ஹாய் ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ். நம்ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரிக்கெட்லேருந்து லேட்டஸ்டானதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டீம் இந்தியாவோட தேர்ட் டெஸ்ட்டு, ஸோ மூணாவது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அந்த மேட்சை வின் பண்ணால் தான் ஓரளவுக்கு வந்து டீசென்டான பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல கிடைக்குங்கிற ஒரு தேர்ட் டெஸ்ட் நோக்கி தான் டீம் இந்தியா போயிருக்காங்க. ரெண்டு டெஸ்ட்லேயுமே தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய பின்னடைவோடு தான் இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்குள்ள அவங்க கிளம்புறங்கிறாங்க. ஸோ என்ன தான் வாஷிங்டன் சுந்தர் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் டெஸ்ட்டில் கொடுத்துருந்தாலும், ஸோ பிச் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சு ஸோ அவரை வந்து ட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும்னு சொல்லப்படுது. பட் அதுக்கு முன்னாடி இது வந்து வான்கடே. ஸோ கண்டிப்பாக வான்கடே அப்படின்னு வரும்போது அஜாஸ் பட்டேலே செட்டிலே ஆகக்கூடாது. லாஸ்ட் டைம் வான் கடையில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அஜாஸ் பட்டேல் 10 விக்கெட் எடுத்து வந்து மாஸ்க் கட்டியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டீம் இந்தியா இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்களை மாற்றிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ வந்து கம்பல்சரி ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்து தான் ஆகணும், யாருக்குமே ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசியோட அந்த ஒரு பாயிண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஐசிசி ஒரு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது மேக்ஸிமம் யார் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து இன் கன்டென்ஷனில் இருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டீம்ஸ்க்கும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி போயிட்டுருக்கு. ஸோ இதிலேருந்து 2 பேர் தான் உள்ளே குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்மளுடைய டீம் இந்தியா கண்டிப்பாக இருக்கணும்னா இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக வந்து வின் பண்ணி ஆகணும். இன்னொன்று, வான்கடையில் அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா மேலே மிகப்பெரிய நம்பிக்கை நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இது வான்கடே கண்டிப்பாக வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு அவர் அடிப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இப்போ ரோஹித் சர்மா இந்த மேட்சில் மட்டும் அடிக்காம விட்டார்னா டபிள்யூடிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் சொதப்போகுது அப்படிங்கிறதுக்கு டீம் இந்தியா இங்கேயே ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்ஷித் ரானாவோட அதிரடியான போகும். ஹர்ஷித் ரானா பொறுத்த வரைக்கும் பாரத கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்துட்டு ஸ்குவாட்ல செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ அவர் செலக்ட் ஆனதுக்கப்புறமா தலைவன் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இப்போ டெல்லிக்காக தான் ரஞ்சி ஆடிட்டு இருக்காரு அசாமுக்கு அகேன்ஸ்டான மேட்சில். ஸோ ஒரே மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டையும் எடுத்து ஸோ அதே நேரம் வந்துட்டு 50 ரன்களையும் அடித்து மாஸ்க் கட்டியிருக்கார். ஸோ ஆமாம், அதுதான் உண்மை. 78 பால் ஃபேஸ் பண்ணி 59 ரன், 4 பவுண்ட்ரி, 3 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்துட்டு பேட்டிங்லேயும் இப்போ கலக்கியிருக்காரு. அதே நேரம் வந்து 19.1 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4.1 எக்கானாமியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹர்ஷித் ரானாவோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பிஜிடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹர்ஷித் ரானா வந்துட்டு அவங்களுக்கு டெபு கொடுத்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங் டீமோட தான் அவங்க வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹர்ஷித் ரானா மாதிரியான நல்ல ஒரு பிரைம் பிளேயர்ஸ் நமக்கு வேணும். அதே நேரம் பேட்டிங்லேயும் இப்போ வந்துட்டு 50 அடிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல்டில் தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. ஏன்னா கீழே வந்துட்டு டெப்த்து கிடையாது நமக்கு பேட்டிங்கில். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு சப்போஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஹர்ஷித் ரானா வந்து ஆடுறாருன்னா அது இனிமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா டீமில் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பால் பிடிச்சி நிற்கிறதுக்கு நமக்கு லோயர் ரவுண்ட் ஆர்டரில் வந்துட்டு பேட்டிங் டெப்த்து கிடையாது. இப்போ சகல் கூட பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் மாஸ்க் கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பேட்டிங்கில் நம்மக்கிட்ட டெப்த் இல்லாதனால தான் ஸோ நியூசிலாந்துக்கு நான் 2வது டெஸ்ட்டோட 2வது இன்னிங்ஸில் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக பொட்டலமானோம். ஸோ அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் 2025 சிஎஸ்கேயில் நான் விளாட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளேயர் வந்துட்டு அவருடைய இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். யார் அந்த பிளேயர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பஞ்சாப் கிங்ஸோட ஆஸ்தான் விக்கெட் கீப்பர் ஃபினிஷராக இருந்த ஜிதேஷ் சர்மா தான். ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா சிஎஸ்கேயில் விளாடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டை காமனாக சொல்லுவாங்க. பட் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறதே அவர் வந்து சொல்லலாம். அதாவது எம்எஸ் டோனி இருக்கிறாரு, எம்எஸ் டோனி கீழே விளாடணும்னு விரும்புகிறேன், எம்எஸ் டோனி கூட விளாடணும்னு விரும்புகிறேன்னு டோனிக்கு ஒரு ஹைப் கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து டோனிக்கு எந்த விதமான ஹைப்பும் இல்லாமல் தலைவன் மாஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா ருத்ராஜ் கைக்கோத்தோட கேப்டன்சியில் விளாட விரும்புகிறேன் அப்படின்னா. ஏன்னா ருத்ராஜ் கைக்கோத்தும் நானும் ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்துட்டு அவருடைய கேப்டன்சியில் விளாடும் போது டீம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி இன் நேச்சராக இருக்கும், அவரோட அப்ரோச் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யங் பிளேயர் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது ருத்ராஜ் கைக்கோத்தோட கேப்டன்சியில் நான் விளாட விரும்புகிறேன். ஸோ அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிபிலிட்டி நான் சிஎஸ்கேக்கு போகணும். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நான் சிஎஸ்கேக்கு விளாட விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ விக்கெட் கீப்பர் ஃபினிஷர் அப்படிங்கிற ரோல் உங்களுக்கே தெரியும், அது யாரோட இடம், அந்த இடத்துல வேகன்சி இருக்கா இல்லையான்னு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு வேகன்சி இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக எம்எஸ் டோனி ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஸோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து நம்ம வந்து அவரை வந்து உள்ளே ரீப்ளேஸ் பண்ணலாம் எடுத்து வச்சோம்னா. ஸோ ஜிதேஷ் சர்மா ஆல்ரெடி வந்து பஞ்சாப் கிங்ஸில் வந்துட்டு வேறு லெவலில் அவர் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் தான், ஒரு ப்ரூவன் ஃபினிஷர். நிறைய மேட்சஸாக பஞ்சாப் கிங்ஸோட சைடில் முடிச்சும் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயரும் கூட. சிஎஸ்கே அவர் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கேஎல் ராகுல். ஸோ ஐபிஎல் 2025 எல்லாருமே கேஎல் ராகுல் வந்து ரிலீஸ் ஆயிடுவாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக
ஸ்டில் வந்து அவங்க நம்பியிருந்தாங்க கேஎல் ராகுல எப்படியாவது எல்எஸ்சியை வந்துட்டு ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு. பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நேற்று நமக்கு வந்து நல்லாவே தெளிவாக புரிய வச்சிட்டாங்க. ஸோ காரணம் என்னென்னா, கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருக்கும் ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்து போயிட்டுருந்தது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாகி ஸோ இப்போ அவர் ரிலீஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூலில் ஸோ எல்எஸ்சி தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. ஸோ பட் அந்த 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணும்போது கூட அவங்கக்கிட்ட கேஎல் ராகுலில் ஸோ யார் யார் அந்த 5 பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நிக்கோலஸ் புரான், நெக்ஸ்ட்டு மாயங்க் யாதவ், ரவி பிஷ்னாயி, மோசின் கான் அண்ட் ஆயுஷ் பதோனி, ரெண்டு அன்கேப்டு பிளேயரோட ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயரோட இந்த 5 பிளேயர்ஸ் தான் எல்எஸ்சி ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கேஎல் ராகுலை வந்துட்டு ஸோ மென்டார் வந்து ஜகிர்கான் அவரோட தலையீடு இருந்துமே ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரிலீஸ் தான் ஆகுறாரு. ஸோ எந்த டீமுக்கு போவார்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூன்று டீம்ஸ் குறிவைத்திருக்கும் நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2024 கேகேஆருக்காக சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த கேப்டன். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் அவர் கேகேஆருடைய வந்து என்ட்ராவார்னு எதிர்பார்த்தோம். நிறைய இடத்துல வந்துட்டு இப்போது ரொம்பவே ஷாக்கிங்காக கேம்ப்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக வெளியேறிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல் ரிஷப்மெண்ட்டுக்கும் டெல்லிக்கும் பார்க்கலை. ஸோ அதே நேரம் கேகேஆருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் அந்த ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் இப்போ மூணு டீம்ஸ் அவனை வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொக்கி போட்டுட்ருக்கிறாங்க. யார்னா பஞ்சாப், லக்னோ, அதுக்கப்புறம் டெல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் தான். ரிட்டன்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பாட் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் கேட்டிருக்காரு. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஐபிஎல் அப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வரைக்கும் கேப்டன் தான் வந்து டாப் ஸ்பாட்டில் இருந்திருப்பார். பட் ஆனால் இந்த தடவை அவங்க வந்துட்டு அவங்க கூட ட்ராவல் ஆகிற பிளேயர்ஸ் லைக் சுனில் நரேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்ட்ரே ரசல்லாம் டாப்பில் ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு கீழே ரீட்டைன் பண்ணலாங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு பிடிக்காது. இல்லை எனக்கு நீங்கள் டாப் ரிட்டன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு கேகேஆர் இன்னும் வந்து ஒத்து வரல. உங்களை வேணால் நாங்கள் வந்துட்டு அதே ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில. ஏன்னா ஆர்டிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக இந்த பிளேயர் மேலே பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து முடிவு பண்ணிட்டு வர முடியாது. பேஸ்டான் வந்து அந்த ஒரு டீம் வந்துட்டு எப்படி பிட் பண்ணுறாங்க, மற்ற டீம்ஸ் யாருக்கு ஹையாக பிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த பிளேயர் நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாறும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் அப்படிங்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரோட பெர்மிஷனும் வேணும். ஏன்னா வந்துட்டு இப்போ பிசிசிஐ கமிட்டியில் அதை கம்ப்ளைண்ட்டாகவே வச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த டீமுக்கு ஆர்டிஎம் ஆகவே விரும்பல, வேறு டீமுக்கு போய் விளாட விரும்புகிறோம், ஆனால் எங்களை வந்துட்டு அவங்க ஆர்டிஎம் பண்ணிக்கிறாங்க, இது வந்துட்டு கண்டிப்பாக தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ புது டீமுக்கு போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து டெல்லி, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி போன்ற அணிகள் கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துக்காக ஸ்ரேயஸ் ஐயரை குறி வச்சிட்ருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எந்த டீம் போனால் நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அவரோட ஃபார்மர் டீம் டெல்லி பர்ஃபெக்ட் சாய்ஸாக கூட இருக்கலாம்.